எல்லாருக்கும் நமஸ்காரம். தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம 91வது ஸ்லோகம் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கணபதி மந்திரம் தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இது வரைக்கும் 91 ஸ்லோகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டென்ட் தான் இருக்கும். தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் நிறைய ஸ்லோகம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மகாப்பிரிவான ஒரு பகுதி இருக்குது, அதில் பிரிவாக சொன்ன ஸ்லோகம்ஸ் பரிகாரம் எல்லாமே இருக்கும். இதை தவிர பூஜை வீடியோஸ், பூஜா விலாக்ஸ், பூஜா கோலம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அந்த பிளேலிஸ்டெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்லோகம்ஸ் எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக விநாயகர் கணபதி அப்படின்னாலே அவர் வந்து ஒரு முழு முதற் கடவுள். ஸோ நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபடாமல் நம்ம வந்து தொடங்கிறதே கிடையாது. ஸோ அந்த காரியம் வந்து தடங்கள் இல்லாமல் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து தொடங்குவோம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் சரி, ஸோ முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற பூஜைகளை வந்து செய்வோம். ஸோ இது வந்து பொதுவாக எல்லாருடைய வழக்கமும் வந்து இதுதான். நம்ம அதே மாதிரி நம்ம எது எழுதினாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்மள வந்து பலர் நினைக்கிறது உண்டு, ஸோ நமக்கு வந்து எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம வந்து புலம்பியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும், ஜோதிட ரீதியான காரணங்கள் கூட இருக்கலாம். ஸோ ஆனால் அந்த அனைத்து காரணங்களையும் தகர்த்து எரிந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரும் அற்புதமான ஒரு கணபதி மந்திரம் இருக்குது. அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சித்தர் கணபதி மந்திரம். இது வந்து எனக்கு மந்திரம் மட்டும்தான் கிடச்சிது. நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டெக்ஸ்டாக ஷேர் பண்ணுறேன், அண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த மந்திரம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். இப்போது இந்த அற்புதமான கணபதி மந்திரம் நம்ம பார்க்கலாம். ஈம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் ஐம் க ஏ ஈ லஹ்ரீம் தத்ச விதுர்வரேண்யம் கணபதயே க்ளீம் ஹசகல ஹ்ரீம் வர்கோ தேவஸ்ய தீமஹி வரவரத சவு சஹல ஹ்ரீம் தியோயோன பிரச்சோதயாத் சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த கணபதி மந்திரத்தை தினமும் ஜபம் பண்ணுறது மூலமாக நம்ம நினச்ச காரியம் எதுவாயினும் அது அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எதுவாக வேணா இருக்கலாம், குழந்தை பாக்கியம், வேலை, கடன் பிரச்சனை, திருமண பாக்கியம், ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த காரியம் சக்ஸஸ் ஆகணுமோ அதை மனசில் நினச்சிட்டு தினமும் ஒரு 11 முறையோ அல்லது 108 முறையோ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். என்ன ஸ்லோகம் சொன்னாலும் அந்த தெய்வத்தின் முன்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச எளிமையான நெய்வேத்தியம், கல்கண்டு இல்லைனா சக்கரை போட்ட பால், காய்ச்சி ஆற வச்ச சக்கரை போட்ட பால், அப்படி இல்லைனா திராட்சை பழம், இந்த மாதிரி சிறு சிறு நெய்வேத்தியங்கள் வைத்து நம்ம வந்து நம்மளோட பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அபரிமிதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து செய்யணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 48 நாட்கள். ஸோ ஒரு மண்டலம் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்லோகங்களை வந்து ஒரே ஒரு கோரிக்கைக்காக எல்லாத்தையும் வந்து வைக்கக்கூடாது. ஸோ திருமணம் ஆகணும் அப்படின்னா திருமணத்திற்காக மட்டும், ஸோ குழந்தை வேணும் அப்படின்னா குழந்தைக்காக மட்டும் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து கிடைக்கும். எந்த ஒரு மந்திரமுமே 100,000 தரம் சொன்னால் தான் நமக்கு அது முழுமையாக சித்தி அடையும். ஸோ மந்திரம் சொல்ல சொல்ல அதுக்கு வந்து உரு ஏறும். ஸோ உரு ஏற ஏற நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக கை கூடும். ஸோ நம்ம வந்து ஒரு தரம் ரெண்டு தரம் சொல்லிவிட்டு நான் வந்து நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தொடங்கும் எந்த ஒரு ஸ்லோக பாராயணமும் சரி, எந்த ஒரு பூஜையும் சரி, ஸோ அதுக்கு வந்து பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நம்பிக்கையோடு நமக்கு வந்து கணபதி கண்டிப்பாக அருள் புரிவார், அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்லோக பாராயணமோ அது பூஜையோ எதுவாக இருந்தாலும் செய்யும் பொழுது அதற்கான பலன் வந்து 100% ஷியூராக கிடைக்கும். ஸோ இதை செஞ்சால் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த தாட் வந்துடுச்சு அப்படின்னாலே அதுக்கான பலன் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் ஸோ எந்த ஒரு பூஜையானாலும் எந்த ஒரு ஸ்லோகமானாலும்
ஸோ பலனை எதிர்பாராமல் நம்மளோட கடமையை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அதற்கான பலன் வந்து 100% ஷூராக கிடைக்கும். இதை தான் வந்து கிருஷ்ண பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம.